இதுவரை ஆசை தோசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. ஹெல்த் மிக்ஸு சத்து மாவு செய்ய தேவையான பொருட்கள். இது வந்து குழந்தைங்க 6 மாதம் முடிஞ்சதுலேருந்து நம்ம இதை எல்லாமே ரெடி பண்ணி, இதில் இருக்கிற எல்லா தானியமுமே ரெடி பண்ணி நல்லா க்ளீனாக புடச்சி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான தானியமாக வாங்கணும். கடையில் வாங்கக்குள்ளேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம அனலில் மெதுவாக நல்லா கம்மியாக அனல் வச்சு வறுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆற வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிக்கணும். அப்புறமா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி நம்ம கேழ்வரகு மாவு காய்ச்சி கொடுப்போம் இல்லையா, அது போலவே காய்ச்சி கொடுக்கலாம். நான் அதை நான் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நம்ம உளுத்தங்கஞ்சி காய்ச்சி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சர் எடுத்து காய்ச்சி குடிக்கலாம். ரொம்ப இதுவும் உடம்புக்கு நல்லது. இந்த தானியெல்லாம் சாப்பிட்டா தான் எலும்பு வலுவடையும், நமக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸ் ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம வெறும் சாப்பாடு இட்லி தோசை அப்படியே ஊட்டுறத விட இந்த மாதிரி சத்து மாவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா, அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும், உங்களுடைய குழந்தை கொழுகளும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தாகவும் இருப்பாங்க, நோயும் வராது. சரி, என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பு எடுத்திருக்கேன், 1/2 kg 1/2 kg கம்பு எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக இருக்கிற கம்பு வாங்கிக்கோங்க கடையில். 1/4 kg போட்டுக்கல. 1/4 kg வரகு, 1/2 kg சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசி, இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அரிசி போட்டுக்கோங்க. இது உளுந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை 1/2 kg, சுக்கேலக்காய் 100 கிராம், அதுக்கப்புறம் இது வந்து பாசிப்பருப்பு 1/2 kg, கோதுமை நல்லா சுத்தமாக இருக்கிற கோதுமை வாங்கிக்கோங்க 1/2 kg, கேழ்வரகு 1/2 kg, அதுக்கப்புறம் வறுக்கடலை வேர்க்கடலை இருக்கு இல்லையா அது 1/4 kg. இது வந்து சோயா, சிகப்பு சோயா இது 1/4 kg, தினரிசி இது 1/4 kg, சாமரிசி இது 1/4 kg, முந்திரி 100 கிராம், வெள்ளை சோயா இது 1/4 kg, சோளம் இது 1/2 kg, பீன்ஸு கருப்பு பீன்ஸு, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது. இது வந்து 400 கிராம் வாங்கியிருக்கேன், நீங்கள் 1/2 kg கூட போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு 100 கிராம், குதிரைவாளி அரிசி 1/4 kg, பார்லி அரிசி 1/4 kg, ஜவ்வரிசி 1/4 kg, பச்சைப்பயிறு 1/4 kg, முந்திரி பருப்பு 100 கிராம், இதில் 23 வகை இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 1-2 உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக சோளம், அதுக்கப்புறம் கோதுமை, கொண்டக்கடலை, இந்த பச்சை அரிசி, இந்த சிகப்பரிசி இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து கம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லது. மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கிடைக்கிற பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி இந்த ரேசியோவில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1-2 மந்த் வரும் உங்கள் குழந்தைங்களுக்கு. இது 6 மாதத்து குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படி இல்லை, 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். 1-2 ஸ்பூன் மட்டும் போட்டு கரைச்சி தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உளுத்துக்கஞ்சி காய்ச்சுற மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் அதில் பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த நாட்டு சக்கரை அதை ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு நோய் வராது. சரி, இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம வந்து வறுக்கணும். இப்போ வறுக்கிறத பார்க்கலாம். வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கேழ்வரகு போட்டுக்கலாம்.
அனல் நல்லா மீடியமாக வச்சே வருங்க, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். ஃபஸ்ட்டு சூடேறுற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடேறினதும் மீடியமாக வச்சு வறுத்துட்டே இருங்க. நான் வந்து ரெண்டு அடுப்புலையுமே வச்சுருக்கேன். உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு அடுப்புலையுமே வச்சுக்கோங்க. ஏன்னா 23 தானியம்ன்றதுனால லேட் ஆகிடும். சீக்கிரமாக வறுக்கணும்னா ரெண்டுலேயுமே அனல் கம்மியாக வச்சு ரெண்டுலேயுமே வந்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வறுத்துக்க முடியும். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. ஒவ்வொரு தானியமும் ஒரு 5-8 மினிட்ஸ் ஆகுது. நல்லா கம்மியாக அனல் வச்சு வறுத்துக்கோங்க. அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க, அப்புறம் தீஞ்சிரும். இதுவும் பாருங்கள், நான் கம்மியாக தான் அனல் வச்சுருக்கேன், பொறுமையாக வறுத்துருக்கேன். போதும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேப்பரில். பேன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தானியமாக நம்ம வறுக்க வறுக்க அது பாட்டுக்கும் ஆறிட்டுருக்கோம். ஆறணும் ஃபுல்லாகவே, அப்புறமா தான் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இது போலவே ஒவ்வொரு தானியமாக இதே போல் வறுத்து கொண்டுட்டு வரணும். இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீங்கள் மெனக்கிட்டு இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறத விட நீங்களே ஓனாக இந்த மாதிரி தானியெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஒவ்வொன்றும் இது போல் தான். நான் கோதுமை, அதுக்கப்புறம் சுக்கேலக்காய், வரகரிசி, தென அரிசி, சாமை, பார்லி அரிசி, இது பாருங்கள், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, சரி, பாதாம் பருப்பு எல்லாமே நான் வறுத்துருக்கேன். இங்கே ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து கருப்பு பீன்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இன்னும் எல்லா தானியமும் இதே போலவே வறுக்கணும். அடுத்த தானியம் வந்து வறுத்துட்ருக்கேன். பாருங்க நல்லா பொடபொடன்னு புரிஞ்சு வருது. நல்லா வறுபட்டுருச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணலாம். எல்லா தானியமே வறுத்தாச்சு. நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போதான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப சூடு இருக்காது. இருந்தாலும் மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப பயங்கரமாக சூடு இருக்கும். இது ஃபுல்லாக ஆறி எடுத்து போனீங்கன்னா கூட அது அரைக்கிறப்ப நல்லா சூடு இருக்கும். நல்லா ஒரு சில்வர் பாத்திரமாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க அரைக்கிறதுக்கு. ஃபுல்லாக ஆறணும். நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மிஷினில் கொடுத்து இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தானியம் எல்லாமே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. எனக்கு இவ்வளோ வேண்டாம், கம்மியாகவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேழ்வரகு, கம்பு, கோதுமை, சோளம் இதெல்லாம் கால் கிலோ எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா தானியமும் 100 கிராம் எடுத்துக்கோங்க.
இல்லை எனக்கு அதிகமாக தேவை, என்னால் வந்து சும்மா சும்மா அரைக்க முடியாது அப்படின்னா நான் இப்போ எடுத்துருக்க அந்த ரேஷியோ எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்ததுமே என்ன பண்ணணும்னா அப்படியே மூடி வச்சிடக்கூடாது, ஃபுல்லாக ஆற வைக்கணும். ஏன்னா ஹீட்டாக இருக்குது, ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்க இப்படி தான் ஃபுல்லாக ஆற வைக்கணும். ஒரு பேப்பர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறுனா போதும். ஃபுல்லாக ஆறிட்டுருக்கேன். சரி, உங்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து இந்த சத்து மாவு வந்து குழந்தைக்கு காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். 6 மாதம் முடிந்த குழந்தையாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாருங்கள் கரைச்சிக்கணும் அப்படி மாவை. நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் கட்டி கட்டியாக ஆகாமல் நம்ம செய்ய முடியும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் சுக்க இலக்காயெல்லாம் போட்டிருக்கோம், பாசிப்பருப்பு எல்லாம் வாசமாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க அதை அப்படியே அனலில் வச்சுட்டேன், இப்படி தான் காய்ச்சணும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் அது திரண்டு நல்லா கூல் பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிட்டு இருங்க. பாருங்க நல்லா கூல் பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. பாருங்க வந்துச்சு. இது என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம் இதுல. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாலில். பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 to 8 minutes போதும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும், 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு குழந்தைக்கு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை குழந்தைக்கு வந்து நாங்கள் தண்ணியாட்ட கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாலும் வைக்கிறப்பவே, அந்த மாவு கரைக்கிறப்பவே இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி மாவு கரைச்சிக்கோங்க. அப்புறம் வேணால் அதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே டம்ளரில் ஊற்றியும் கொடுக்கலாம். குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தண்ணி மாதிரி கொஞ்சம் காய்ச்சி அதில் கொஞ்சம் எள்ளுத்தூளும் ப்ளஸ் அதோட தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி காய்ச்சுவோம் அது போலவே காய்ச்சி கொடுங்க. அது நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தை ஒரு 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. குழந்தைக்கு இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்திங்க இது. நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணதுனால குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லா பொருளுமே நமக்கு தெரிஞ்சது தான். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 மந்த் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தை நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஒல்லியாக இருக்க குழந்தைங்க கூட நல்லா ஹெல்த்தியாக நல்லா கொழு கொழுன்னு வருங்க.
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போட்டுவிடுங்க. தேங்க்யூ.